காயங்கள் இல்லாத காதலே இல்லை. காதல் சிலருக்கு வெற்றியில் முடிந்தாலும் பலருக்கு தோல்வியில் முடிகிறது. இப்படி காதல் தோல்வியால் விரக்தியடைந்த இளைஞர்களை மீட்க நியூசிலாந்து அரசு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது என்ன திட்டம் பார்க்கலாம். காதலிக்காத மனிதன் இல்லை, காதலிக்காதவன் மனிதனே இல்லை என்ற வரிகளுக்கேற்ப பூமியில் உயிர்கள் உள்ளவரை காதலும் இருக்கும். இளம் பருவத்தில் துளிர்விடும் காதல் சிலருக்கு வெற்றியில் முடிந்தாலும் பலருக்கு தோல்வியில் முடிகிறது. இப்படி காதல் தோல்வியடைந்த பல இளைஞர்கள் திசை மாறி பல்வேறு விபரீத செயலில் ஈடுபடுவதும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவதும் அனைவரும் அறிந்ததே. காதல் தோல்வியால் விரக்தியில் இருக்கும் இளைஞர்கள் பாதை மாறி செல்லாமல் இருக்க நியூசிலாந்து அரசு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதற்கு பல கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கியுள்ளது. பிரேக்கப்பால் பாதிப்படைந்த இளைஞர்களை மீட்பதில் நண்பர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் உதவியாக இருப்பது வழக்கம். ஆனால் நியூசிலாந்து அரசோ லவ் பெட்டர் எனும் பிரச்சாரம் மூலம் இளைஞர்களை பாதிப்பிலிருந்து மீட்கும் செயலில் நேரடியாக களமிறங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே பிரேக்கப்பிலிருந்து வெற்றிகரமாக மீண்டவர்கள் காதல் தோல்வியில் உள்ள இளைஞர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை தீய எண்ணங்களிலிருந்து மீட்பதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும். காதல் தோல்வியிலிருந்து மீள்வது எப்படி, வாழ்க்கையை நேர்மறையாக கொண்டு செல்வது எப்படி என்பது குறித்தும் மனதளவில் இளைஞர்களை பக்குவப்படுத்துவதற்கும் குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல்களை ஒழிப்பதற்கும் நல்வாய்ப்பாகவே இந்த பிரச்சாரம் அமையும் என அந்நாட்டு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த திட்டத்திற்காக 6.4 பில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 33 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காதல் தோல்வியில் சிக்கியவர்களை மீட்டெடுக்க நியூசிலாந்து அரசு எடுத்திருக்கும் இந்த முயற்சி உலகம் முழுவதும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக உமேஷ் அங்கமுத்து.